இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல நான் என்னோட வணக்கத்தை வந்து சொல்லிக்கிறேங்க. ஸோ நாம் ரீசெண்டாக ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ், ஜாப் சம்மந்தமான வீடியோஸ் தான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் ப்ரைவேட் ஜாப் தான் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து என்னென்னா, வேலை இல்லாத இளைஞர்கள், அதிக சம்பளம் வாங்க முடியாத இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அவங்கள தேடி போகணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய தகவல்கள் எல்லாருக்கும் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய A to Z தகவலை தான் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த ஊழியர்களை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க, ஸோ அவங்களுடைய பெனிஃபிட் என்ன, ஸோ எவ்வளோ சேலரி அங்கே உள்ளவங்க வாங்குறாங்க, அதர் பெனிஃபிட் என்ன, ஃபுட்டு அக்கமடேஷன்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு A to Z தகவலை தான் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய கருத்துக்கள், நம்ம பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி புதிய ஒரு கம்பெனி, புதிய ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் அப்படிங்கிறத முதல்லையே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஸோ கம்பெனியோட நேம், ஸோ ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் ப்ரோஸ் லிமிடெட் அப்படிங்கிறதான் கம்பெனியோட நேம். ஸோ எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் ப்ரோஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேமை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும் இந்த கம்பெனியினுடைய சாதனைகள் என்ன, இந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இயங்கிகிட்ருக்குது, ஸோ என்னென்ன பொருட்களை எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மேனுஃபேக்சரிங் நிறுவனம் அப்படின்னே இந்த கம்பெனிகளை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான நிறுவனம் தான் எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் ப்ரோஸ் லிமிடெட். ஸோ இவங்க இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், ஆட்டோமொபைல் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணலைங்க, மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே ஹை சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், ஸோ மற்ற வேலைவாய்ப்பு உண்டான தகவல், ஸோ இது எல்லாத்தையுமே படிப்படியாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் இன்றைக்கி நமக்கு ஒதுக்கி இருக்கிற வேலைவாய்ப்பு பற்றின தகவல், அதாவது என்ன டெஸ்டினேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு தான் ஆள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு ஒரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனையும் இவங்க வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் பிஇ படித்தவங்க, அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்டில் பிஇ எனி பிஇ டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோவில் டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தவங்க தாராளமாக இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் டெஸ்டினேஷனுக்கு உண்டான ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக, ஸோ நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன தான் ஒரு ப்ரைவேட் ஜாப், ஒரு நிரந்தரமான தனியார் நிறுவனத்தினுடைய வேலை அப்படின்னாலும், ஸோ எல்லா வேலைக்கும் ஒரு ஏஜ் லிமிட் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஏஜ் லிமிட் இந்த வேலைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 20 வயது நிரம்பி இருந்தால் போதும், ஒரு 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த கம்பெனி நிர்வாகம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகி உங்களுக்கான பணி ஒதுக்கப்படும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பும் கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த கம்பெனியில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெஸ்டினேஷன், லொக்கேஷன் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லியாச்சு. அடுத்ததாக நம்ம சேலரியை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன தான் வந்து நம்ம ப்ரைவேட் ஜாப் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஸோ என்ன வேலைக்கு நம்ம போனாலும் சம்பளம் அப்படிங்கிறத மிக முக்கியம், ஏன்னா அதுக்காக தான் நம்ம வந்து வேலைக்கே போகிறோம். ஸோ சேலரியை பொறுத்தளவுக்கு
இந்த கம்பெனி பர்டிகுலராக நாங்கள் இவ்வளோ தான் சேல்ரி தருவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸும் வந்து இவங்க வந்து சொல்லலை. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எங்களுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் படி நாங்கள் சேல்ரி கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் ப்ரோஸ் லிமிட்டெடை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அவங்க ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் படி நாங்கள் சேல்ரி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இவங்க சொல்லியிருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு ஹை சேல்ரியான வேலைவாய்ப்பாக தான் இருக்கும். ஒரு ஹை சேல்ரி தான் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்து இந்த கம்பெனியில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். ஸோ பெனிஃபிட் பொறுத்தளவுக்கு எல்லா கம்பெனி மாதிரியும் இந்த கம்பெனியில் தரமான முறையில் பிஎஃப்பும் இஎஸ்ஐயும் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான பிஎஃப் இஎஸ்ஐ வந்து சரியான முறையில் பிடித்தம் செய்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கும் பட்சத்தில் ஸோ இவங்க டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு இவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. சரி ஓகே, எல்லாம் ஓகே. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு ஹெச்ஆரோட இமெயில் ஐடி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய இமெயில் ஐடியை ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட எண்ட்லையும் நான் கொடுக்குறேன். ஸோ அவரோட இமெயிலுக்கு உங்களுடைய ரெசியூமை ஃபார்வேர்ட் பண்ணுறது மூலியமாக ஸோ உங்களுடைய ரெசியூமுடைய தரத்தை பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. ஸோ தைரியமாக இன்டர்வியூ வந்து கான்ஃபிடண்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு உண்டான வேலைவாய்ப்புகள் மிஸ் ஆகாது, கண்டிப்பாக நமக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் எல்ஜி பாலகிருஷ்ணன் ப்ரோஸ் அண்ட் லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு தரமான நிரந்தர பணியிடங்கள் கொண்ட ஒரு தனியார் வேலைவாய்ப்பு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்ளை பண்ண தயவு செஞ்சு தயங்க வேண்டாம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக நமக்கு உண்டான வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் எல்லா வீடியோலையும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறது, ஸோ கொரோனா பேண்டமிக் இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ கிடைக்கிற வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை ஸ்கிப் பண்ணிடாமல் ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண பண்ண தான் நம்மளுடைய தரம் என்ன, நம்மளுடைய வில் பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போது தான் ஸோ அங்கே இருக்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லியிருப்போம். இன்னொரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவோம், அங்கே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வோம். இப்படி சொல்ல 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 தான் நம்மளுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலைவாய்ப்புகளோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் இந்த ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.